அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாள் நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளில் கூட படிமாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் உதவி செய்திருக்கிறார். ஸோ அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமைதோறும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்ன்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது ராஜா மற்றும் ஜோனத்தான் அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரியதான ஒரு அன்பு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு உண்மையான ஒரு நட்புக்குரிய விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். ஸோ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமா இந்த நம்ம கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமா இருக்கக்கூடிய நாம தாவீது ஜோனத்தான் அவங்களுக்குள்ள நேரடா இருக்கிற அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பின் ஐக்கியம், அந்த ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படிப்பட்ட, அதை விட எப்படிப்பட்ட ஒரு டீப்பான ஒரு லவ் நமக்குள்ள இருக்கணும்ன்றதை கடந்த வாரம் நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ கடந்த வாரத்துல என்ன ஒரு சம்பவத்தோட அந்த ஒரு சம்பவம் முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜோனத்தானும் தாவீதும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாண்டேஜ்ல இருந்து. ஸோ சரீர பிரகாரமா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ஜோனத்தானை விட்டு தாவீது என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கிளம்புறாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் கடைசி இன்சிடென்ட்டை நம்ம பார்த்து நம்ம முடிச்சோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11வது கிளாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு, த வீக்னஸ் ஆஃப் த கிரேட் வாரியர், மிகப்பெரிய போர் வீரனின் பலவீனம் அப்படின்னு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தா அந்த ஒரு ஹிஸ்டரியிலிருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். யார் இந்த மிகப்பெரிய போர் வீரர், அவருக்குள்ள என்ன வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஸோ கடந்த வாரத்தில் எங்க முடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோனத்தானை விட்டுட்டு தாவீது என்ன பண்ணான்னா கிளம்புறாரு. ஸோ இப்போ தாவீதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கப்புறம் என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனாந்திரமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அவருடைய வாழ்க்கையை எங்க ஜேர்னிக்குள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு ட்ரையல்ஸ்குள் என்ன பண்றாருன்னா டிராவல் பண்றாரு. ஸோ அப்படி தனியே அவர் என்ன பண்றாருனா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் போகும்போது கடந்து என்ன பண்றாருனா, அந்த ஒரு காட்டு பகுதியில் அந்த வழியில் என்ன பண்றாரு, இவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் நிறைய. இதுக்கப்புறம் தான் அவருடைய ஜர்னியை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு 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 பிரியாணமா அவருக்குள்ள இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இவர் தனியா இவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் முடிவு பண்றாரு தாவீது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த இடம் அப்படின்னு ஆசாரியனா பார்க்க போறாரு, பிரதான ஆசாரியனா அவர் பார்க்க போறாரு. ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணி ஏறக்குறைய கொஞ்சம் சில நாள் கழிச்சு என்ன பண்றாரு, நேரா போயிட்டு யாரை மீட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசாரியனை மீட் பண்றாரு. அது வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் 21:1. ஒரு ஆசாரியன் இருக்கிறார், அவர் பேர் அகிமேலே. அவர்கிட்ட யார் போறாரு தாவீது போறாரு. போயிட்டு அகிமேலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், சோ தாவீது அகிமேலேக்கு பார்த்த உடனே அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆசாரியனுக்கு வந்து ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஏ தாவீது ராஜா, தாவீது வந்து இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. உடனே அவர் தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டார். எப்படி வந்திருக்காரு தாவீது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா தெரியும் அந்த பேக்ரவுண்ட். சோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, ஜோனத்தன் வீட்டு தனியா வந்துட்டாரு. வந்து யாருக்கிட்ட வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆசார்கிட்ட வந்திருக்காரு. உடனே ஆசார் நடுக்கத்தோட கேக்குறாரு, ஏன் தாவீது நீங்க ஒண்டியா வந்திருக்கீங்க அப்படின்னு பண்ணு கேக்குறாரு. சோ கேட்ட உடனே இப்ப தாவீது என்ன சொல்லியிருக்கணும் ஆசாரியன் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஆசாரியன், இது மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நான் இது மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அப்படிலாம் சொன்னோம். ஆக்சுவலாக தாவீது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம் 2வது வசனம், தாவீது ஆசாரியனாகிய அகிமேலேக்கை பார்த்து, தாவீது ஆசாரியனாகிய அகிமேலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றாருன்னு? என்ன சொல்றாருன்னா,
ஏன்பா தனியா வந்திருக்குன்னா அகிமேல கேட்ட உடனே நீ என்ன சொல்லிருக்கணும், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம், சவுல்ராஜ் என்ன பையன் ஆப்போசிட் பண்றாரு, நான் இது மாதிரி வந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கு சொல்லிருக்கணும். என்ன சொல்றாருன்னா, அகிமேலைக்கு பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப சீக்ரெட், ரொம்ப ரகசியமான ஒரு காரியம் கட்டளிட்டு இருக்காரு எனக்கு மட்டும், அதனால நான் தனியா பண்ணிருக்கிறேன் வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையாட்கள் கூட என்னுடைய என்னுடைய சேவகர்கள் கூட நான் கூட்டிட்டு வரல, அவ்வளவு சீக்கிரட்டான ஒரு சம்பவம் ஒரு விஷயத்த சொல்லிட்டா ராஜா, அந்த வேலைக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய சேவகர்கள் நான் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அப்படி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்கிரமா வேலையை முடிக்கிறதுக்காக நான் அந்த வேலை வந்திருக்கிறேன், அதான் உங்களுக்கு அங்க வந்திருக்குன்னு சொல்லி நான் பண்றேன் சொல்றேன். ஆக்சுவலி இப்போ தாவீது ராஜா இங்க சொல்றது உண்மையா பொய்யா? தாவீது சொன்னது உண்மையா பொய்யா? ஆக்சுவலா ராஜா அவருக்கு ஒரு சீக்கிரட்டா ஒரு கட்டளை கொடுத்தாரா, அதை நிறைவேற்றத்துக்காக அவரு தனியா வந்தாரா? பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது அப்பட்டமான பொய். யார் சொல்லியிருக்கிறது? தாவீது சொல்லியிருக்கு. அப்படி இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீது பொய் சொல்லிட்டாரு. யாருங்க? தி கிரேட் வாரியர், ஒரு பெரிய போர் வீரன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட். டேவிட் சொல்லியிருக்கிறார் பொய். இது சொல்லி முடிச்ச உடனே இது யாருக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிமேலுக்கு தெரியல. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன கேட்கிறாரு, ஆக்சுவலி இவர் என்ன ஆயிடுச்சு, தாவீதுக்கு பசி வந்துருச்சு. ஆக்சுவலி சாப்பாடு இல்லை, ஏன்னா ஜோனதன் விட்டு வந்துட்டார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அவர் சாப்பிடல. ஸோ சாப்பிடாம இருந்தாலும் நான் அவர் பசி வந்துட்டு நேரம் அகிமேலுக்கு வந்து என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம் 3 Samuel 21:3 இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன, 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதே என் கையிலே கொடும் என்றார். என்ன கேக்குறாரு பாத்தீங்கன்னா, உங்க கையில இருக்கு ஏன்னா 5 அப்பம் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவருக்கு பயமான பசி. சோ அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணனா வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆசாரியர் என்ன சொல்றாரு பாருங்க, 4 ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிப ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றார். இங்க ஆசாரியனா இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு கூடாரத்துல அந்த ஒரு தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்து அப்பம் இருந்திருக்கு. இப்ப அவர் கேட்கும் போது அந்த என்ன அப்பம் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த அப்பம் தான் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணப்படுறதுனா, நீங்க வாலிபருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்திரீகளோட நீங்க கலந்து இல்லாம இருந்தா நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 5 5 தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்ப பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணம் ஆயிற்றே என்றார். இங்க தாவீது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த இந்த அப்பத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ கூடாரத்துல அந்த ஒரு டேபர் நேக்கில் நம்ம நல்லா தெரியும் என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த அப்பத்தை என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். அந்த அப்பத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது அப்பம் வச்சுட்டு அந்த பழைய அப்பம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, சாதாரண அப்பமும் மாறிடும். இதுதான் யார் கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது கேட்கிறாரு. அந்த ஒரு புது அப்பம் வச்சதுனால இந்த அப்பம் பழைய அப்பம் ஆயிடுச்சு இல்லையா, சாதாரண அப்பம் ஆயிடுச்சு இல்லையா, இதை கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எல்லாருமே சுத்தமா தான் இருக்கிறோம், ஸ்திரீகளோடு நாங்க சேரல, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எங்களுக்கு கொடுக்கலாமே என்ன பண்ணுறாருன்னு கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இவர் பேசின இந்த ஒரு சம்பவம், இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொய் என்ன பண்ணியிருக்காருன்னு இந்த இடத்துல பேசிட்டு அவரோட பசிக்கு நான் கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அப்பவும் கேட்கிறாரு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இவர் யார்கிட்ட நின்னுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரதான ஆசாரியன் கிட்ட பேசி நிற்கிறார் தாவீது. ரெண்டாவது விஷயம், அந்த டேபர்நேக்கல் இருக்கக்கூடிய இடத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, நின்று பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல எந்த தேவன்கிட்ட வந்து எனக்கு ரிப்ளை கேட்பாங்களோ, எந்த தேவன்கிட்ட விசாரிப்பாங்களோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, போய் பேசிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட். சோ இதை பேசிட்டு இந்த அப்பத்தை கேட்கிறாரு. சோ உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இது சாதாரண அப்பம் மாறிடுச்சு, நான் என்ன பண்றாரு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க சுத்தமா இருந்தா நான் கொடுக்குறேன்னு உடனே அவர் சொல்றாரு. நாங்க சுத்தமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசாரியன் அவங்களுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்பம் கொடுக்குறாரு. யாருக்குன்னா டேவிட்க்கு. கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து தாவீது கிட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, பட்டயம் இல்ல. இப்ப அப்பம் கிடைச்சிச்சு, இப்ப அடுத்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவர்கிட்ட எந்த ஒரு பட்டயமும் இல்ல. உடனே அடுத்து இது யார்கிட்ட கேட்டாரு பாத்தீங்கன்னா, ஆசாரிட்டு கேட்டார் கேட்கிறாரு. என்ன கேட்கறாரு பாத்தீங்கன்னா, பட்டயம் இருக்கா அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்லைங்க.
என்ன சொல்லி கேக்குறானா தாவீது, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 Samuel 21:8 8 தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயம் ஆனாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்களா, தாவீது கேக்குறார் யாருக்கு, அகிமெலேக்கிட்ட, இங்க ஏதாச்சும் ஈட்டி பட்டயம் எதனா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட இல்ல. கேட்கும் போது இவர் ஈட்டி பட்டயம் இருக்கான்னு கேட்டு விட்டு இருக்கலாம். அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கிறான்னா, ராஜா என்ன அவசரம் அமைச்சார் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆயுதத்தை எடுத்து வரதுக்கு மறந்துட்டேன். அதனால எனக்கு இமிடியேட்டா என்ன கொடுங்க, ஒரு ஆயுதம் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு நான் கேக்குறாரு. இங்க என்ன பேசுறாரு தாவீது, ஆக்சுவலா ராஜா அவசரமான ஒரு காரியத்தை அனுப்புறதுனால பட்டயத்தை மறந்துட்டாரா அது. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு அந்த ஒரு ஜோனத்தான கிட்ட இருந்து விடை பெற்று வந்ததுக்கு அப்புறமா ஏதோ சம்திங் அவருக்குள்ள இந்த ஒரு நடந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்றாரு, அடுத்தது என்ன பண்றாரு இன்னொரு பொய்ய சொல்றாரு. சோ எதை வாங்கறதுக்கு, பட்டயத்தை வாங்கறதுக்கு. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அகிமெலேக்கு இது தெரியல. உடனே பண்றாரு, ஓ தாவீது கிட்ட பட்டயம் இல்ல போல, ஏதோ அவசரம் வந்துட்டாருன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாரு. 9 அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ, அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றார். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றார். இப்போ அகிமெலேக்கு என்ன சொன்னார் ஏதோ அவசரம் வந்திருக்காரு தாவீது சொல்றாரு, அதனால அவருக்கு என்ன பண்ணலாம், சோ பட்டயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இது மாதிரி தாவீது நீங்க அந்த ஒரு ஏலா பள்ளத்தாக்குல இங்க கோலியாத்தை வெட்டினீங்க பாத்தீங்களா, அந்த பட்டயம் தான் இருக்கு வேணுமா அப்படின்னு என்ன பண்றாருன்னா, கோலியாத்தின் பட்டயம் இருக்கு வேணுமான்னு கேட்டோடனே உடனே தாவீது என்ன சொல்றாரு, அதுக்கு ஈடாயது இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க அது எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. இப்ப அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை என்ன பண்றாருன்னா அவர் வாங்கிக்கிறாரு. அந்த அப்பத்தை என்ன பண்ணிருக்காருன்னா, இமிடியட்டா என்ன பண்றாருன்னா வாங்கிட்டு, சோ இந்த பட்டயத்தையும் இந்த அப்பத்தையும் எடுத்துக்க என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்புறாரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த இந்த கான்வர்சேஷன்ல நம்ம பார்த்துருந்தோம் பாத்தீங்களா, தாவீது மிகப்பெரிய ஒரு கேரக்டர், ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், அவ்வளவு பெரிய ஒரு போர் வீரர். ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மோசமான கேரக்டர் என்ன பண்றாருன்னு காமிக்கிறார், ஒரு ஒரு பலவீனமான ஒரு கேரக்டர் என்ன பண்றாருன்னு காமிக்கிறார், ஒரு பொய் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு இது நம்முடைய தாவீதா, இவ்வளவு நாள் நம்ம பார்த்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து தாவீதா. ஆமா, அப்ப எப்படி இவர் ஏன் இந்த பொய் சொன்னார் அவரு அப்படின்னு நிறைய ஓட ஒருவேளை இவரு என்ன இந்த பொய் வந்து இது கரெக்டா அப்படின்னாலும் நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா இவர் சொன்னது பொய் தான், இதுல எந்த விதத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்று கருத்தே இல்லை. சோ இந்த பொய் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து அந்த அப்பத்தையும் அந்த ஒரு பட்டையத்தை என்ன பண்ணாரு வாங்கிட்டு போயிடாரு. ஆனா என்ன ஒண்ணு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த அப்பத்தையும் பட்டயத்தையும் வாங்கிட்டு போற அந்த இடத்துல அகிமெலேக்கும் தாவீது மட்டும் இல்ல, அங்க யாரும் ஒருத்தர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பர்சன் அங்க இருக்கிறார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசல 1 Samuel 21:7 7 சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தான். சவுலுடைய மேய்ப்பருக்கு ஒரு தலைவனா இருக்கிறவன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த இடம் அந்த சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அகிமெலேக்கு தாவீது இருக்கிற அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு கூடாரம், அந்த இடத்துல பண்ணாரு யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தோவேக் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு அங்க இருக்கிறார். அவர் யாரமா, சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக் என்னும் பேருல ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனா இருந்தான். இந்த தோவேக் என்ற என்ன பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். எது தாவீது வந்து இந்த மாதிரி சொல்லி அந்த பட்டயத்தையும் அந்த ஒரு அப்பத்தையும் வாங்கிட்டு இருக்கிற விஷயத்த யார் பார்த்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, யார் கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோவேக் என்றவர் கேட்டார். சோ இப்ப நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப ஏதோமியன் ஆகி தோவேக்கு அங்க என்ன வேலை, அந்த ஆசிரியர் கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில கமெண்ட்ரிஸ் என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஏதோமியர்களுக்கு வந்து அங்க எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஆக்சுவலா இந்த தோவேக்குன்றவர் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா,
இவர் வந்து ஒரு ஏதோம் அவருடைய அவங்க வந்து ஆரிஜின் ஏதோமியா இருந்து ஒருவேளை இந்த நேம் இவரு யாரு சவுல் ராஜா படைய போய் கேப்சர் பண்ணிட்டு வந்ததுனால அவர் உள்ள வந்துருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விதத்துல சொல்றேன், ஒருவேளை இவரு பூர்வீகம் வந்து ஏதோமா இருக்கலாம், பட் அவரு இஸ்ரேல் அவங்க அப்பா அவங்க அவங்க பூர்வீகம் வந்து ஏதோமியா இருந்துட்டு இவர் வந்து எங்க வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து பிறந்தனால இவர் வந்து இஸ்ரேல்ல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, வேற ஒரு புறஜாதி வந்து இங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு இங்க பிள்ளைகளை பிறக்க சொல்லிங்களா, அந்த மாதிரி ஒரு மகனா இவர் இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர் என்ன பண்ணலாம், அங்க தடைப்பட்டிருந்தான் அப்படின்னு கர்த்தருடைய சன்னிதி தடைப்பட்டிருந்தான் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தை. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கலாம்னு சொல்லி சில கமெண்டேட்டர்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை இவர் அங்க ஏதோ ஒரு போர்த்தனை பண்ணிட்டு அந்த போர்த்தனை நிறைவேற்றினா வந்திருக்கலாம், இல்லையானா அந்த அந்த இடத்துல இருந்து அவர் அங்கிருந்து போகாத மாதிரி வழி பிரயாணமா போகாத மாதிரி அந்த இடத்துக்கு அவர் இருந்திருக்கலாம், சில காரணம் இருக்கு. பட் என்ன காரணம் நமக்கு தெரியல, சரியான ஒரு ரீசன் நமக்கு தெரியல. ஆனா அந்த தோவேக்குன்றது எதை கிளியரா பாத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அகிமேலேக்கு தாவிதுக்கு பட்டயத்தையும் அப்பத்தையும் கொடுக்கறத அவர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற கான்வர்சேஷனை யார் பாத்துக்காருன்னு பாத்தீங்கன்னா தோவைக்கு பாத்துட்டாரு. ஆனா இது யாருடைய சப்போர்ட்டிவான பர்சன் பாத்தீங்கன்னா சவுலுடைய மெய்ப்பர்களுக்கு தலைவன் இவர். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குன்னா முடிஞ்சிச்சு. இவர் தோவை பார்த்துட்டாரு, இந்த அப்பத்தையும் பட்டயத்தையும் யார் வாங்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது வாங்கிட்டு அங்கிருந்து பண்ணா கிளம்பி போறாங்க. சோ இந்த இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. இங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணான்னா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சோ போயிட்டதுக்கு அப்புறம் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் எந்த இடத்துக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா வசன வாசலம் 1 Samuel 21:10 அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தீ ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனார். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி, ஆக்சுவலி இவர் எங்கிருந்தே தப்பிச்சுன்னா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஜோனத்தான் கிட்ட இருந்தே என்ன பண்ற தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சவர்தான். சோ மறுபடியும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அகிமலை கிட்ட இருந்து அந்த அப்பத்தையும் பட்டயத்தையும் வாங்கிட்டு தப்பிச்சு ஓடி எங்க போறாருன்னா காத்தின் ராஜாவாகிய ஆகீசின் இடத்தில் போனான் அப்படின்னு. காத்தின் ராஜாவாகி ஆகீசின் இடத்துல போனான் அப்படின்னு இவர் எந்த பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகிறது தெரியுங்களா? ஆக்சுவலா தாவீது எந்த பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய எதிரினுடைய எதிரினுடைய அந்த ஒரு பட்டணத்துக்கு என்டர் ஆகிறார். அது எந்த ஊருங்க அது? காத். ஞாபகம் இருங்களா அவருடைய எதிரி காத் பட்டணம் தான் யாரு? கோலியாத். ஆக்சுவலா இந்த காத் பட்டணம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கோலியாத். அந்த பட்டணத்துக்கு யார் என்டர் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் என்டர் ஆகுறாரு. அவர் எதிரினுடைய கேம்புக்குள்ள எதிரினுடைய சிட்டிக்குள்ள என்டர் ஆகிறார். கோலியாத்தை மட்டும் கொல்லலைங்க அவரு. நிறைய டைம் சவுல் ராஜாக்கு சப்போர்ட்டிவா இவர் யுத்தத்துக்கு போகும்போது இந்த காத் பட்டணம் பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியர்களோட சேர்ந்தது. அதை நீங்க பாத்தீங்கன்னா காத் பட்டணம் தான் ஆகிய கோலியாத் பெலிஸ்தியர்களுக்கு சாதகமான பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ண வருவார். சோ காத் பட்டணம் அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு டீம். இந்த ஒரு இடத்துல யார் என்டர் ஆகிறாரு பாத்தீங்கன்னா இப்போ டேவிட் என்ன பண்றாரு, என்டர் ஆகிறார். ஒரு எனிமியினுடைய அந்த கோட்டைக்குள்ள என்டர் ஆகிறாரு. அப்படி என்டர் ஆகும்போது அங்க இருக்கிறவங்க தெரியுமா தெரியாதா தாவீது யாரு? தெரியுமா தெரியாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தாவீது உள்ள என்டர் ஆனோடனே தாவீத பார்த்தோடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் 1 Samuel 21:11 ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ. ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து இவர் அந்த ஒரு பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகும் போது அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் தாவீத பார்த்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ. சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோட. சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்று 10000 என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடல்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு பண்றாங்க சொல்றாங்க. அப்படியே இவர் யாருன்னு யாரு தெரிஞ்சான்னு பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்துல இருக்கும் தெரிஞ்சு கிளியரா தெரிஞ்சு இவர் தாவீது. இவர் தான் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 1000 இவரை குறிச்சுதான் பாடிருக்கான்னு தெரிஞ்சு. அப்படின்னா இப்ப அந்த பட்டணத்துக்குள்ள தாவீது என்டர் ஆகும்போது தாவீத பார்த்து யாரெல்லாம் பயந்துருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கோலியாத்த கொண்டு இருக்கிறார், அந்த காத் பட்டணத்தான கோலியாத்த சாகடிச்சிருக்கார் யாருன்னு பார்த்தா தாவீது. அதே நிறைய டைம் யுத்தத்துக்கு வந்துட்டு வெற்றிகளை குவிச்சிருக்கும் போது இவரை பத்தி நிறைய பாடல் பாடல் எல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க, பாடல் இருந்த இவங்க பண்ணி கேட்டிருக்கிறாங்க.
அப்படின்னா தாவீதை பார்த்தோன்னே யாருக்கு பயம் வந்திருக்கும் அந்த பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகும்போது. அதே நேரத்துல யாருடைய பட்டயத்தை வேற கையில் வச்சுருக்கிறாருங்க, யாருடைய பட்டயத்தை வச்சுருக்கிறாரு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தினுடைய பட்டயத்தை கையில் வச்சிருக்கிறார். அப்படியே ஒரு எனிமையினுடைய சிட்டிக்குள்ள என்டர் ஆகும்போது, அந்த மாதிரி ஒரு சூழல் அவர் உள்ள என்டர் ஆகும்போது, அந்த காத்து பட்டணத்துல யாரெல்லாம் அவர் அவரை பார்த்து பயந்துருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகியஸ் ராஜா பயந்துருக்கணும், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தாவீது ராஜா பார்த்து பயந்துருக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தாவீதுக்குள்ள என்ன வந்துச்சாமா, வசன வாசிக்கலாம் 1 Samuel 21:12. மிகவும் பயப்பட்டு, யாருக்கு ஃபியர் வந்துக்குது, யாருக்கு ஃபியர் வந்துக்குதுன்னா தாவீதுக்கு வந்துக்குதுங்க பயம். ஆக்சுவலா யார் யார பார்த்து பயப்படணும், ஆகிஸ் ராஜா பார்த்து பயப்படணும், அதே நேரத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிற பார்த்து பயப்படணும். ஆனா யாருக்கு பயம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் பயம் வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன். இந்த பக்கம் பார்த்தா சவுல் ராஜா துரத்திட்டு வர்றாரு, இந்த பக்கம் பார்த்தா பெலிஸ்தர்ல கொன்ன கோலியாத்த கொன்ன அந்த பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். இப்ப எப்படி இருக்கும் அவருக்குள்ள, அவருக்குள்ள சுத்திலே எனிமி, தனி ஆளு எப்படி இருக்கும், நமக்கே ஒரு பயம் வருது இல்லைங்களா. ஆக்சுவலா நமக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயப்படலாம், அந்த அந்த ஒரு மைண்ட் நமக்கு யோசிக்கலாம். ஆனா தாவீது பயப்படலாம். ஆக்சுவலா யார் அவரு, கோலியாத்த சிங்கிள் ஆளா போய் நின்று அடிச்சுக்க, எவ்வளவு பெலிஸ்தர படைகளை ஓட ஓட விரட்டினவர், அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் வாரியர் அவர், பெரிய போர் வீரன். ஆனா அங்க பார்த்தா போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்க பார்த்தா பயமா பயந்துட்டு இருக்கிறாரு. ஆகிஸ் ராஜா பார்த்து அவர் பயந்தது மட்டும் இல்லைங்க, தாவீது பயந்துட்டு அப்படியே அப்படியே போலீங்க. அந்த பயத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பட்டணத்துக்குள்ள அந்த கோலியாத்தினுடைய பட்டணத்து அந்த ஆகிஸ்னுடைய பட்டணத்துக்குள்ள என்ட்ராய்டார் பாத்தீங்களா, என்டர் ஆயிட்டோடனே அவர் தெரிஞ்சு நம்மள யாருன்னு கண்டுபிடிச்சாலும் தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டா அங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்ஷன் பண்றாருங்க. அந்த ஆக்ஷன் வந்து வேற யாருமே அவர் சீக்கிரத்து பண்ண முடியாது. எப்படி பண்ணாரு தெரியுங்களா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Samuel 21:13. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி, யாருங்க, தி கிரேட் வாரியர், தி கிங். அவர் என்ன பண்றாருனா, தாவீது அவர்கள் கண்களுக்கு முன்பாக சொன்னாங்க பாத்தீங்களா, இவர் தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு முன்னாடி தன் முகநாடியை வேறுபடுத்தி தன் ஃபேஸ் கட்ட பாத்துறாரு. அடுத்தது, அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்த, ஒரு பித்தம் கொண்டவன் தெரியுங்களா, ஒரு பைத்தியக்கார மாதிரி காமிச்சுட்டு அந்த வாசல் கதவுக்கு பாத்தீங்களா அதை கீறிக்கிட்டு, தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டு, தன் வாயிலிருந்து நுரைய தன் தாடியில விழ பண்ண வைக்கிறார். அப்படியே இது எப்படி இருக்கும் பாக்கிறதுங்க, யாரு, கிங் டேவிட், சாதாரண ஒரு ராஜா வருது, இவர் சாதாரண ஒரு ஃபெய்தா, இவருக்கு தேவன் மேல இருந்துச்சு, அப்பேற்பட்ட ஒரு கிங், அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் வாரியர், இங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவுகளை பூரிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாயில் நோர் தள்ளிட்டு இருக்காருன்னா, இது நம்ம தாவீது ராஜா, நம்ம டேவிட்டா, ஏன் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பயம், ஃபியர், பயங்கரமா பயந்துட்டு இருக்கிறார் டேவிட். இந்த ரியாக்ஷன்ல இப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா இவர் பண்ணிட்டு இருக்கும்போது, தன் ஃபேஸ் கட்டை மாத்திட்டு இருக்கிற தாவீத அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆகிஸ் ராஜா கிட்ட, ஆகிஸ் ராஜா கூட போய் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. முன்னாடி நிக்க வைக்கும் போது அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, ஆகிஸ் ராஜா இவர் தாவீதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ரியாக்ஷன் அவருக்கு, அந்த மாதிரி தாவீதுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு தன் ஃபேஸ் கிட்ட மாத்திட்டு போய் நிக்க வச்சா
அந்த ஆகிஸ் ராஜா யாரு நெஸ்டா தெரியுமா? தாவீது ராஜாவை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Samuel 21:14 வசனம். 14 வசனம், அப்பொழுது ஆகிஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த ராஜா, இதோ இந்த மனுஷன் தாவீது என்று காண்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பைத்தியக்காரன் நான் பாக்குறேன், பைத்தியக்காரன் எனக்கு தெரியுது, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன, இவனை என்கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டிலே வரலாமா என்றார். என்ன சொல்றாருன்னா, என் முன்னாடி பைத்திய சேஷ்டை பண்றதுக்காக இவனை கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு என்ன சேட்டை பண்ணுகிறாருங்க டேவிட், கிங் டேவிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைத்திய சேட்டை பண்ணுகிறாரு, பைத்தியக்காரன் எனக்கு குறையாம இருக்கிறான்னு நினைச்சிட்டு நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா என் வீட்டுக்கு, இம்மிடியட்டா அவர் என்ன பண்ணுங்க, வெளியே கூட்டிட்டு போங்க அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆகிஸ் ராஜாவுக்கு தாவீதை எப்படிதான் பாத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவா தெரியல, தாவீதா தெரியல, கோலியாத்த வென்னுட்டு வந்த டேவிட் இவரை பார்த்து யார்தான் பயந்துருக்கு பாத்தீங்கன்னா, ஆகிஸ் ராஜா நடுங்கி இருக்கணும், அந்த பட்டணமே நடுங்கி இருக்கிறார், தாவீது உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா யார் நடிங்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் நடிங்கிட்டு இருக்காரு. இது என்ன 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 நடந்துச்சு டேவிட்குள்ளார, பயம், ஃபியர், அங்க பார்த்தா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு, இங்க பார்த்தா அவருக்குள்ள பயம் வந்துருக்குது. ஆக்சுவலா இந்த பயம் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுங்களா, அவருக்கு அவர் ஜோனத்தானை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே அகிமலை கிட்ட வரும்போதே அவருக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் என்ன வெளிப்பட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொய்யா வெளிப்படு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சில நேரத்துல நம்ம பயமான பயத்துல இருக்கும்போது யாராச்சும் எதனா கேட்டாங்க தப்பு என்னதான் வரும், நமக்கு பொய் தான் வரும். திடீர்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம எதனா கேட்டா நம்ம உண்மையை நம்ம சொல்லுவோம், டக்கு என்ன தான் வரும் பாத்தீங்கன்னா, வாயில பொய் தான் வரும். சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா, பொய்ய சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா, பயத்தினுடைய உச்சக்கட்டத்துல பட்டாரு போயிட்டார். தனி ஆளு சுட்டிலும் எதிரிகள் இருக்கும்போது அவரால் என்ன பண்ணணும், டார்கெட் பண்ண முடியும், ஒரு ஃபியர் வந்துருச்சு. அந்த ஃபியர் வந்துட்டு அந்த நடிச்சு அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தாவீது ராஜாவும் சாதாரணமானது, அவர் எப்படி வீணையை வச்சுட்டு இருக்கிறாரு, பல பல ராகங்கள் வாசிக்க முடியுமா அவரால், அந்த மாதிரி வாழ்க்கையில பல கேரக்டர் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது. தாவீது ராஜாக்கு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய கேரக்டர் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரத்தனமா அவர் ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவரால் கண்டே பிடிக்க முடியாது நம்மளால. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த டேவிட் அங்கிருந்து அந்த சேட்டையை பண்ணி அங்கிருந்து இம்மிடியட் நான் பண்றாருனா கிளம்புறாரு. ஸோ கிளைமேட் நேரம் எங்க போய் செட்டில் ஆயிடறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குகை இருக்கு, கெபி இருக்கு, அந்த கெபியில போய் செட்டில் ஆகிறார். என்ன கெபின்னு பாத்தீங்கன்னா, 1 Samuel 22:1 1 Samuel 22:1 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார். அந்த இடத்துல இருந்து கிளம்பி எங்க போயிடாருன்னு பாத்தீங்கன்னா, அது இல்லாம கெபில் போயிடாரு. இப்ப அங்கதான் அவர் கிளம்பி போயிருப்பாருல, தப்பிச்சு எப்படி நினைச்சுன்னு போயிருக்கலாம், ஆகிஸ் ராஜா கிட்ட இருந்து அந்த ஒரு சேட்டை எல்லாம் பண்ணி தப்பிச்சு போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃபேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருப்பார் இல்லைங்களா, அவருக்குள்ள எப்படி இருந்திருக்கோம், உண்மையிலேயே நம்ம பெரிய ஒரு ஆக்டர் தான் நினைச்சிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவர் கொடுத்துட்டு அந்த பயத்தின ஒரு உச்சக்கட்டத்துல கடைசியில் அவர் எங்கே போய் செட்டில் ஆயிடாரு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் இன்னும் கெபிக்குள்ளே போயிடாரு. ஸோ அதுதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வரும், தாவீது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ் இருந்த மாதிரி அந்த கெபி. ஸோ அதுக்குள்ளே போயிடுறாரு, போயிட்டு அங்கே தான் நம்ம இருக்கிறாரு. அங்கே இருக்கும்போது தான் யார் வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் என்ன பண்ணணும், அவங்க வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லை, பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணணும்னா வந்து சேருவாங்க. ஸோ அது நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் தனியாக ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம், அது இல்லாமல் கெபி அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாருனா, இவர் போய் செட்டில் ஆயிடுற இந்த கெபிக்குள்ளார. ஸோ இந்த செட்டில் ஆகிட்டு இருக்கிற டைம்ல ஒருத்தர் ஓடி வர யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது கிட்ட. யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அபியத்தார் அப்படின்னு ஒரு ஆசாரியன் ஓடி வர்றார். ஸோ ஓடி வந்து ஒரு நியூஸ் சொல்வார். அந்த நியூஸ் ரொம்ப 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 தாவீது ராஜாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது என்ன நியூஸ் தெரியுங்களா அப்படின்றத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வாசிக்கலாம். சோ இந்த சம்பவத்துல தாவீது அந்த ஒரு கெபிக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது, சைமல்டேனியஸா அந்த ஒரு பட்டணத்துல இஸ்ரேல் தேசத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சவுல் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா,
இம்மீடியட்டா எல்லாம் பெஞ்சமின் கோத்திரத்த ஜனங்களை கூப்பிட்டுக்கிறார். கூப்பிட்டு கேதர் பண்ணி அவருடைய போர் வீரர்கள் எல்லாரும் கேதர் பண்ணி அந்த பெஞ்சமின் கிட்ட கேட்கறாரு. என்ன கேட்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம் 1 Samuel 22:7 சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பெஞ்சமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? இப்ப என்ன ஒரு சென்டிமெண்டா அட்டாக் பண்றாரு பாத்தீங்கன்னா சவுல் ராஜா, எல்லாம் பெஞ்சமின் கோத்திரத்தை, ஏன்னா அவங்களுடைய கோத்திரம் இல்லைங்களா, எல்லாம் பெஞ்சமின் கோத்திரத்தை கூப்பிட்டு நிக்கிட்டு, நீங்க தாவீது ஈசாயின் மகனை நீங்க ராஜா வச்சிட்டீங்கன்னா அவன் உங்களை திராட்சை தோட்டங்களுக்கு கொடுப்பானா? உங்க எல்லாரையும் 1000 அதிபதியை வைப்பானா? 100 அதிபதியை வைப்பானா? அந்த மாதிரி ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்குமா? அவன் ராஜாவானா? நான் ராஜாவா இருக்கிறவங்க இந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் ராஜா இல்லாம போயிட்டேன்னா அந்த பொசிஷன் எல்லாம் உங்களை விட்டது எல்லாமே போயிடும், காணாம போயிடும். என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை, எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களைதான் நான் எல்லாரும் அதிபதிகளா, 100 அதிபதிகளா, 1000 அதிபதிகளா என்ன பண்ண வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஈசாயின் மகன் வைக்க மாட்டான் அப்படி இவ்வளவு தூரம் உங்களுக்கு பண்ண, நானு கடைசியில எனக்கு என்ன பண்றீங்க, நீங்க எனக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என் மகனும் ஈசாயின் குமாரனும் உடன்படிக்கை பண்ணிட்டது எனக்கு யாருமே சொல்லினீங்க, ஃபர்ஸ்டே சொல்லிதான் நான் என்ன பண்ணிருப்பேன், என் மகனை காப்பாத்திருப்பேன். என்ன பண்ணிட்டா பாத்தீங்கன்னா, அந்த ஈசாயின் மகன் என் மகன் என்ன பண்ணிட்டான், அவனும் உடன்படிக்கை பண்ணி அவன் எங்கிட்ட என்ன பண்ணிட்டான்னு எடுத்துட்டான். சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டானு செஞ்சிருக்கிறான். நீங்க எனக்கு எதுவுமே எனக்கு வெளிப்படுத்தலையே, இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளா உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நான் உங்களை வச்சிருக்கவே என்ன பண்ணேன்னா சென்டிமெண்ட் டாக் என்ன பண்ணாரு கொடுக்குறாரு. இப்படி சென்டிமெண்ட் டாக் கொடுத்தோடனே சடனா ஒருத்தர் வர்றார், சடனா ஒருத்தர் வந்து நின்று, ராஜா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு வந்து நின்றுட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓபன் பண்றாரு. யார் அந்த பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோவேக். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Samuel 22:9 அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். தோவேக் நேரம் சவுல் ராஜாக்கு சொல்றாரு, இந்த மாதிரி ஈசாயின் மகன் நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வந்தது பார்த்த ராஜா அப்படின்னு சொன்னே சவுல் ராஜா எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய குட் நியூஸ் அது சவுல் ராஜாக்கு. இம்மிடியா பண்ணாலும் அவர் கூப்பிடுறாரு, அப்படி அப்பா வா வா வா, என்ன என்ன நடந்துச்சு, என்ன என்ன இந்த எப்போ வந்த ஈசாயின் மகன் அப்படின்ற விஷயத்த அவருக்குள்ள கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ஈசாயின் மகன் அகிமேல கிட்ட என்னென்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்றத எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தோவேக்கு அங்க என்ன நடந்துச்சு தெரியும், கிளியரா தெரியும், ஏன்னா அங்க இருக்காரு. என்ன தாவீது அவர்கிட்ட கேட்டாரு சொன்னாரு, என்ன சொல்லி என்னென்ன வாங்கிட்டு போனாலும் நல்லா தெரியும். இப்ப என்ன பண்ணணும், தோவேக்கு என்ன அங்க நடந்துச்சோ அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே பர்ஃபெக்டா சொல்லணும், கரெக்டா 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 சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தோவேக்கு சொல்லும் போது ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிக்கிறாரு. என்ன ட்விஸ்ட் அடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 10 10 இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். பாத்தீங்களா, இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்லா இந்த வார்த்தைகளை தோவேக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவன் அவனுக்கு கர்த்தரிடத்தில் விசாரித்து, அகிமெலேக்கின்ற ஆசாரியன் தாவீது ராஜாக்காக தேவன்கிட்ட விசாரிச்சாராமா. எப்பவுமே ஒரு ஒரு யுத்தத்துக்கோ இல்ல ஒரு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி
ராஜாவோ அந்த ஒரு அந்த ஒரு படத்தில் இருக்கிற ஜனங்களோ எதனா ஒன்று செய்யணும்னா, மேற்கொண்டு எதனா பண்ணணும்னா யார்கிட்ட போய் விசாரிப்பாங்க பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட கேட்கறதுக்கு ஆசாரங்கிட்ட போய் கேட்பாங்க. தேவன் இந்த இந்த ஒரு யுத்தத்துக்கு போக சொல்றாரா இல்லையா, இந்த காரியத்தை செய்ய சொல்றாரா இல்லையா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஆனா அந்த ஒரு காரியத்தை இங்க தோவைக்கு என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஈசாயின் மகன் வந்து அகிமிலேக்கு கேட்கிறாராம், என்ன கேட்டாராமா, இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து, யாரு அகிமிலேக்கு ஆசாரின் வந்து கர்த்தருக்காக கர்த்தர்கிட்ட விசாரிச்சாராமா தாவீது ராஜாக்காக, அப்படி விசாரிச்சு அவர் வழிக்கு போஜன் திருந்தாப்பா எடுத்துட்டு போன போஜனத்தை கொடுத்தாராமா, அடுத்தது கைக்கு கையில இருந்த பட்டயத்தை கொடுத்தாச்சாராமா கோலியாத்து பட்டயத்தையும், அதுவும் நடந்துச்சாங்க. ஆக்சுவலா அதான் நடந்துச்சு இல்ல, அங்க அகிமிலேக்கு தெரியவே தெரியாது என்ன எதுக்காக தாவீது வந்தாரு ஏன் வந்தாருன்னு அகிமிலேக்கு தெரியாது. சோ அகிமிலேக்கு கிட்ட தாவீது பொய் சொன்னதை, அந்த பொய் சொன்னதை நம்பி என்ன பண்றாரு அகிமிலேக்கு, அவருக்கு அந்த அப்பத்தையும் பட்டயத்தை கொடுத்தனுப்புறாரு. ஆனா இங்க தோவேக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரு சொல்ற விஷய பார்த்த விஷயத்த பாதி கரெக்டா சொல்ற பாதி தப்ப சொல்ற ஆஃப் ட்ரூத். ஆனா ஆக்சுவலா அது என்னதான், ஒரு பொய் தான், பாதி உண்மை பாதி என்ன பண்றாரு பொய் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரிடம் விசாரிச்சு அவர் வழிக்கு போஜனத்தையும் அவர் வழிக்கு பட்டயத்தை கொடுத்து அமிச்சான் அப்படின்னு ஒன்னு. இது பயங்கரமான ஒரு இது யாருக்கு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா காயிஷ் இமீரட்ட யார கூப்பிடறாரு தெரியுங்களா, இமீரட்ட யார கூப்பிடறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசாரியனை கூப்பிடறாரு. அகிமிலேக்கு அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் என்ன பண்ண வசனம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Samuel 22:14 14 அகிமிலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இப்ப ராஜா அகிமிலேக்கு அந்த ஒரு ஆசாரன் கிட்ட என்ன பண்றா கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னா, நீ கூப்பிட்டு என்ன பண்ண விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அகிமிலேக்கு அழகா தெளிவா சொல்றாருங்க, அவர் ஒரு ஆசாரியன் உண்மையை பேசுறாரு. எப்படி உண்மையை பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அகிமிலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறோம் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமா இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? தாவீது மாதிரி யாருங்க அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாரு? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபீல் பண்ணிட்டு இன்றைய தினம் அவனுக்காக தேவன சன்னிதான சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ, நான் அந்த மாதிரி செஞ்சுனா இல்ல, ஆக்சுவலா தாவீதுக்காக அகிமிலேக்கு விசாரிச்சு அது தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி அமிச்சாரா அப்படின்னா, இல்ல அதுதான் அகிமிலேக்கு சொல்ற, அந்த மாதிரி நான் விசாரிக்கல, அது எனக்கு தூரமா இருப்பதாக, சவுல் ராஜா உமக்கு விரோதமா தாவீதுக்கு ஃபேவர் பண்ணி நான் தேவன் விசாரிச்சு அனுப்பிச்சு அந்த ஒரு காரியம் அப்படி பண்ணியிருந்தேனா அது என்னை விட்டு தூரமா இருப்பதாக, ராஜா தம்முடைய அடியனாகிய என் மேலாகினும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகினும் குற்றம் சுமத்த வேண்டாம், எங்க மேல குற்றம் வைக்காதீங்க ராஜா, நாங்க என்ன பண்ணல அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்க செய்யல அப்படின்னு தெளிவா சொல்ற சொல்லிட்டு, உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறு காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்தது இல்லை என்றான். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய மருமகனுக்கும் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கு என்ன இல்ல தெரியாது, அப்படி தெரியாதனால நான் என்ன பண்ணா அவர் வந்து சொன்னாரு அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன் செஞ்சேன், ஆனா உங்களுக்கு விரோதமா அவர் கர்த்தரிடத்துல விசாரிச்சு அப்பத்தை கொடுத்து பட்டயத்தை கொடுத்து நான் என்ன பண்ணல ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி செய்யல, அவர் எங்கிட்ட வந்து சொன்னதை நம்பி நான் என்ன பண்றா அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்படி சொன்ன ராஜா என்ன பண்ணிருக்கணும், அப்படியான்னு விசாரிச்சத என்ன பண்ணிருக்கணும் கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்காம தோவேக் சொன்னார் இல்லையா, அந்த தோவேக் சொன்னதை நம்பிட்டு ஆசாரின்னு சொல்றதுக்கும் நம்பாம அந்த பாதி உண்மைய சொன்ன பாதி பொய்ய சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நம்பிட்டு இமீடியட்டா ராஜா என்ன கட்டளை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, 16 ராஜாவோ அகிமிலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாகவே. உடனே அவர் என்ன சொன்னார், ராஜா ரெண்டு பட்சமே யோசிக்காம அனலைஸ் பண்ணி பார்க்காம அகிமிலேக்கே பார்த்து நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ சொல்லி முடிச்சுட்டு உடனே என்ன பண்றாங்க, ராஜா அவங்களை போய் பட்டயத்தை வெட்டி போடுங்க கட்டளை கொடுக்கிறார். அப்படி கட்டளை கொடுக்கும் போது என்ன பண்றாங்கம்மா, 17 பின்பு ராஜா
தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அப்படின்னு பண்ண சொன்னாரு. அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். அகிமேலுக்கு தெளிவா சொல்றாரு, எனக்கு தெரியாது ராஜா, இந்த மாதிரி நடந்தாலும் எனக்கு தெரியாதுதான், நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்றாரு. ஆனா ராஜா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவன் ஓடி போறதுன்னு தெரிஞ்சு எனக்கு என்ன பண்ணல, இவங்க கட்டளை கொடு, ஏன் என்ன கட்டளை கொடுக்கல அப்படின்னா, தோவேக் சொன்னது என்ன பண்றாரு, அவர் ஃபுல்லா நம்பிட்டாரு. அதே சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க இவர் பண்ணிட்டதுனால என்ன பண்ணுங்க இம்மிடியட்டா அப்படின்னு என்ன பண்றாருன்னா கட்டளை கொடுக்கல. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. இம்மிரட்ட அவர் எல்லாரும் நீ போய் வெட்டுகன்னு சொன்னா யாருமே போனேம்மா அப்படின்னு நிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசாரியர்கள் அவர் எப்படி கை வைக்கிறது நம்ம அப்படின்னு நின்று இருக்கும்போது சடனா ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்து நிக்கிறார் ராஜா முன்னாடி. ராஜா நான் போறேன் அப்படின்னு யாரு போய் நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா முன்னாடி தோவேக். உடனே ராஜா யாருக்கு கட்டளை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா தோவேக் கட்டளை கொடுத்து நீ போய் வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே உடனே யாருமே துணியாத ஒரு விஷயத்த துணிஞ்சு வந்து செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தோவேக். அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 Samuel 22:18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றார். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றார். எவ்வளவு பேர் சாகடிச்சுக்கான தோவேக்கு ராஜா சொன்னார் நீ போய் வெட்டினே. எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க ஆசாரியர்கள் மேல கை வைக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆசாரியர்கள் சொல்லிட்டு. ஆனா தோவேக்கு என்ன பண்றாரு, துணிஞ்சு போயிட்டு கர்த்தருடைய ஆசை இவர் போய் இவர் வந்து உண்மை சொல்லல, பாதி உண்மை சொல்லி பாதி போய் சொல்லிட்டாரு. அதுவும் அவரு பெருசா எடுத்துக்காம இம்மிரட்டா யார் மேலே கை வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா துணிஞ்சு போயிட்டு தேவனுடைய ஆசார்களை துணிஞ்சு போய் என்ன பண்றாருனா கை வைக்கிறாரு. கை வெட்டினாம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சணல் நூல் ஏபோ தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 பேரை கொண்டுட்டு 85 பேரை மட்டும் கொல்லலைங்க, என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா தோவை கடிச்சது. 19 ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருத்தினால் வெட்டி போட்டார். எல்லாரையும் வெட்டி இருக்காங்க. 85 சணல் நூல் ஏபோ தரித்திருந்த 85 பேரை கொண்டான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டையை கறிக்கலாம் வெட்டி போட்டான். ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தோவை. சாதாரண ஒரு கேரக்டர் இல்லைங்க, சொன்னது பாதி உண்மை பாதி போய், அதே நேரத்தில் ஆசாரியில் துணிஞ்சு போய் வெட்டினது. இந்த மாதிரி ஏன் வெட்டியிருப்பார் அவர் சொல்லி பார்ப்போம். அந்த தோவைக்கு இந்த ஒரு காரியத்தை ராஜாவுக்கு முன்னாடி துணிஞ்சு போய் செய்கிறாருன்னா என்ன மைண்ட் வந்திருக்கும் அவருக்குள்ள. முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் சவுல் ராஜா சொல்லியிருப்பாரு, உங்களை நான் அதிகாரிகளை வச்சது இல்லையா, ஈசாயன் குமார் உங்களை வைப்பானா அப்படின்னு கேட்டார் பாத்தீங்களா. உடனே இவர் வந்து நிப்பார், நான் பார்த்தேன் ராஜா ஈசாயன் குமார்னு அப்படின்வாரு. ஏன்னா இவர் எதுக்கு தளபதி தெரியுங்களா, எதுக்கு தலைவனா இருந்தார் பாத்தீங்கன்னா, அந்த சவுளுடைய மேய்ப்பர்களுக்கெல்லாம் தலைவர் இவர். இப்போ ஈசாயன் குமார் வந்துட்டாருன்னு இவருக்கு என்ன போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் போயிடும். அந்த ஸ்தானத்தை ராஜா முன்னாடி தக்க வச்சுக்கணும்னா இம்மிடியட்டா ராஜா ஃபேவரா இதெல்லாம் பண்ணணும், அவர் பிடிச்ச மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை போட்டு அதே நேரத்துல யாரும் துணியாத விஷயத்தை துணிஞ்சு போய் என்ன பண்ணாரு செய்யறாரு. ஒரு சம்பவத்தை வெட்டி போட்ட உடனே இம்மிடியட்டா இந்த இடத்துல ஒரு தப்பிச்சு ஓடிடுது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், 1 Samuel 22:22. அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே. யார் அவர் ஓடி போயறன்னு பாத்தீங்கன்னா அபியத்தார் அப்படின்னு என்ன பண்றாரு ஓடி போய் யாருன்னு பாத்தீங்கன்னா அகிமெலேக்கினுடைய குமாரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அபியத்தார். அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க தெரிஞ்சவன இம்மிடியா தப்பிச்சு என்ன பண்ண எங்க ஓடிறாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது ராஜா ஓடிறாரு. அந்த ஒரு அப்துல்லாம் கபில அங்க தாவீதுராஜை ஓடி போய் அங்க தாவீதுராஜை எதாவது ஓபன் பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாவீத் எங்களுடைய ஃபேமிலி எங்களுடைய ஆசாரியர் ஃபேமிலி எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க வெட்டிட்டாங்க, அந்த தோவேக்குன்றவன் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லும் போதே தாவீது கிளியரா தெரிஞ்சு அப்பவே நான் நினைச்சேன்
நான் ஆசாரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யார் அங்க இருந்தான் பாத்தீங்கன்னா தோவேக்கர் தான். கண்டிப்பா என் போய் சொல்லுவான்னு நான் என்ன பண்ணேன், நினைச்சேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. தாவீது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நானே, நான் தான் அப்படின்னு சொல்றாருன்னா, இது தாவீது ஃப்ரீயா சொல்லியிருப்பாரா, ஆமாப்பா நான் தான் உங்க ஃபேமிலி எல்லாம் செத்துக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லியிருப்பாரா? இல்ல, உண்மையிலே இந்த ஃபேமிலி சாகிறதுக்கு முக்கியமான காரணம் டேவிட், அதுல அவர் சொன்ன பொய், அவர் ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய் நிமித்தமா என்ன பண்றாருனா, அந்த ஆசாரியன் கிட்ட அந்த பொருட்களை வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அதன் மூலமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு அழிவு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னாலதான் நடந்துச்சுன்னு டேவிட் தெரிஞ்சாரு. அவருடைய ஹார்ட் அப்படியேப்பட்ட ஹார்ட்டா, கல்ல ஹார்ட்டா இல்ல, அது இம்மீடியட்டா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன பொய், நான் சொன்ன பொய் சொன்னதுனால இவ்வளவு பெரிய ஒரு அழிவு வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் யார் அதை டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேவிட்டால் டாலரேட் பண்ண முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீதினுடைய ஹார்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு மோசமா பிஹேவ் பண்ணியிருந்தா கூட, ஒரு அந்த பயம் அந்த பயத்தோட கலந்த பொய் சொல்லியிருந்தா கூட, அந்த சூழ்நிலை கடந்து வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தாவீது கண்டிப்பா அதை பத்தி யோசிச்சிருப்பார், ஃபீல் பண்ணியிருப்பார். அதுலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அவருடைய ஹார்ட் என்ன பண்ணும், மெல்ட் ஆயிருக்கும். எப்பவுமே தேவன் தாவீதுக்கு ஒரு விஷயத்த புரி வைக்கணும்னா, அவர் பண்ண மிஸ்டேக் புரி வைக்கணும்னா, தேவன் தாவீது அடிக்க மாட்டார். தேவன் எங்க அடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சுற்றில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற அவர் பிடிச்சவங்க அவர் நேசிச்சவங்க கை வைப்பார். அப்படி வைக்கும்போது அதனுடைய பெயின் யாருக்கு ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் ஃபீல் ஆகும். அது மாதிரி இங்க ஒரு நாள் சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஆசார்கள் எல்லாம் அடிக்கும் போது அதுக்கு இவர் காரணமா இருந்தாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் எவ்வளவு கில்ட்டி இருந்திருக்கோம், ஐயோ நான் இந்த பொய் சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அழிவு என்னாலதான் வந்துருச்சு மரணம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அந்த பொய்னால அந்த சஞ்சலத்தை எங்க ஓபன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் ஒரு சங்கீதத்துல எழுதுவாரு, ஒரு சங்கீதத்துல பாடுவாரு. என்ன சங்கீதம் பாத்தீங்கன்னா, 119 சங்கீதம் 27 வசனத்துல தொடர்ந்து வாசிச்சேன். 119 சங்கீதம் 27 வசனம் முதல், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போய், சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போயிட்டு, ஏன்னா அவ்வளவு ஃபீலிங், ஏன்னா இவரு பண்ண ஒரு மிஸ்டேக்னால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு என்ன பண்ணி நடந்திருக்கு, சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போயிட்டு, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்து, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்துங்க, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணாரு. அடுத்தது, பொய் வழியை என்னை விட்டு விலக்கு, பொய் வழியை என்னை விட்டு விலக்குங்க, நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், உமது சாட்சிகளின் சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன், என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியில் ஓடுவேன் அப்படின்னா, இவருக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சலம் அவருடைய ஆத்மா என்ன பண்ணிச்சு, கரைந்து போயிடுச்சு, ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்குது. இவர் பண்ண இவர் சொன்ன அந்த பொய், அதான் சொல்ற பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், பட் தாவீது ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான பொய் சொன்ன மாதிரி நமக்கு கரெக்டா தெரியல, பட் அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். பட் அந்த ஒரு பத்சேபால் விஷயத்துல எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா துணிஞ்சு ஒரு ப்ராப்ளம் மிஸ்டேக் தான் பண்றாங்க தவிர, ஆனா பொய் சொல்லி அதனால ஏதோ ஃபேஸ் பண்ணாம நமக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம், அது அவ்வளவா நமக்கு தெரியல. ஒருவேளை அது எதனா இருந்துச்சுன்னா நீங்க பாக்கலாம், பட் இந்த சுச்சுவேஷன்ல அவர் பொய் சொன்னதை ரொம்ப ஃபீல் பண்ணாருன்றதை நமக்கு என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பொய் சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவை டேவிட் என்ன பண்றாரு, நமக்கு இதை ஃபீல் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்ன நமக்கு ஒரு கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரேட் வாரியர், அவர் பொய் சொன்னதுக்கான காரணம், முக்கிய காரணம் அவருக்குள்ள ஃபியர், பயம். அந்த பயத்தினுடைய ஒரு விளைவுதான் என்ன வெளிப்படுச்சாட்டு பாத்தீங்கன்னா, பொய்யா வெளிப்பட்டுச்சு. அந்த பொய்யினுடைய விளைவு
மிகப்பெரிய ஒரு அழிவான மனுஷன் வெளிப்படுச்சு. இது ஒரு சம்பவம் டேவிட் லைஃப் நடந்தது. அதே நேரத்தில் இன்னொருத்தர் போய் சொன்னார் தோவேக், அவரும் போய் சொன்னதுனால எவ்வளவு பெரிய ஒரு ஃபீல் யாருக்குள்ள வந்துச்சு பாத்தீங்கன்னா, டேவிட்குள்ள வந்துச்சு. இப்போ தாவீது ராஜா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சத கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டிருப்பாரா? அவருக்குள்ள அந்த பயம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த பயத்தை பின்னாடி தேவனை நோக்கி கதறிக்க மாட்டாரா? தேவனே இந்த மாதிரி ஒரு பயத்துலாம் இருந்தே என்ன என்னை எப்படியாச்சும் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு கதறிக்க மாட்டாரா? இந்த பயம் ஏன் வந்துச்சு அவருக்குள்ள? எவ்வளவு பெரிய ஒரு வாரியர் இவரு. ஸோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா அவர் என்ன பண்ணியிருப்பார்? அவர் ஃபீல் பண்ணி பாடின சங்கீதம் என்ன பண்ணலாம்னா தேவன சித்தமா இருந்தா. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் அவருக்குள்ள அந்த பயத்தினால, அவர் சொன்ன பொய்யினால, தோவே சொன்ன அந்த பொய்யினால ஒரு அழிவு வந்தது குறிச்சு தாவீது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ண பண்ணிப்பாரு. பார்த்தீங்கன்னா சங்கீதத்துல பாடியிருப்பாரு, இப்போ இவ்வளோ பெரிய வாரியர் இந்த மாதிரி ஒரு பொய் இந்த ஒரு பயத்துல இருந்தது. நம்ம இது வரைக்கும் தாவீதை வேற கோணத்துல வேற வியூல பார்த்துருப்போம், ஆனா இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் டேவிட்ல பார்த்தோம். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, டேவிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னா இந்த சூழ்நிலை கூட டிராவல் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அவரை அடையாளப்படுத்தக்கூடிய தேவடி பிள்ளைகளா இருக்கு நம்ம. கண்டிப்பா இவருடைய இந்த ஒரு நிழலான விஷயம் நமக்கு ஆவிக்குரிய விதத்துல எங்கேயாச்சும் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா? பொருந்தமோ பொருந்தாது அப்படின்னா ஆவிக்குரிய விதத்துல இந்த இன்சிடென்ட் நம்முடைய லைஃப்ல எப்படி அப்ளை ஆகுன்ற விஷயத்த தேவனுக்கு சித்தமா இருந்தால் வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்க்கலாம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகி தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நாம் இறைவன் கிரகங்களை வாசிக்கலாம். வாசிக்கும்படி நம் மத்தியில் நம்முடைய அன்பு சகோதரர் கோபி அவர்கள் வாசிக்கும்படி அன்பை கேட்டு